Hi friends, welcome to our channel Thirumathi Dhanakumar. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு எம்மியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். கிறிஸ்பி சிக்கன் டோனட்ஸ். அதுக்கு வந்து சீசி garlic sausage தான் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்ப சிக்கன் டோனட்ஸ்க்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பாத்திரலாம். 100 கிராம் சிக்கன் போன்லெஸ்ஸா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு முட்டைய நல்லா அடிச்சு வச்சிருக்கேன். வெள்ளக்கருவும் மஞ்சக்கருவும் சேர்த்து 3 பாயில்டு பொட்டேட்டோஸ், பெரிய வெங்காயம் 1 வந்து பொடி பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். 1 கிரீன் சில்லி, கொத்தமல்லி தலையில வந்து அந்த காம்பு அதிகமா எடுத்துக்கோங்க, அது கொஞ்சம். பூண்டு 5 பல்ல பொடி பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். சுகர், பிரெட் கிரம்ஸ், கார்ன்ஃபிளவர், பெப்பர். இப்ப டோன் செய்ய ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்க வந்து கட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்க போட்டுக்கலாம். அடுத்து பூண்டு, அடுத்து மல்லியோட ஸ்டெம்ஸ், கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. அது கூட சாப் பண்ணி வச்சிருக்க ஆனியன், சிக்கன் அதை பொடி பொடியா கட் பண்ணி போட்டுக்கோங்க. போன்லெஸ் தான் நல்லா இருக்கும். கறிக்க வச்சிருக்க சிக்கன் அதுல போட்டுடலாம். நான் மஞ்சள் பொடி போட்டு அலசி வச்சிருக்கேன், அதனாலதான் சிக்கன் எல்லோ கலர்ல இருக்கு. சில்லி போட்டுக்கலாம். பெப்பர் 1 ஸ்பூன், 3 ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் சால்ட். இப்ப இதை ஃபுல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப நம்ம வந்து சிக்கன் டோனட்க்கு தேவையான பேட் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து இந்த மாதிரி ஸ்பூன்ல எடுத்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்ப வந்து இத பைப்பிங் பேக்ல மாத்திக்கலாம். என்கிட்ட பைப்பிங் பேக் இல்ல, சோ நான் நார்மலான கவர் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு டம்ளர்ல இன்செர்ட் பண்ணி இப்ப இதுல நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்ப நான் பிளேட்ல வந்து ஒரு கவரை வந்து விரிச்சு வச்சிருக்கேன். இப்ப இதுல வந்து நம்ம டோனட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாதிரி டோனட் ஷேப்ல நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க. இத வந்து 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சீசி கார்லிக் சாஸ்க்கு தேவையான பொருட்கள் பாத்துக்கலாம். சீஸ், ஸ்லைஸ் 2 எடுத்து வச்சிருக்கேன். பட்டர் அன்சால்டட் 1 கியூப், மில்க் 1 சின்ன கப் நிறைய, பூண்டு 3 பல்ல வந்து நல்லா ஃபைனா சாப் பண்ணிருக்கேன், மயோனிஸ் 3 ஸ்பூன். இப்ப நம்ம இந்த பேன்ல வந்து சாஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1 கியூப் பட்டர் போட்டுக்கலாம். இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு தான் ஸ்டவ்ல வைக்க போறோம் சாஸ் பண்றதுக்கு. அடுத்து நம்ம பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்க கார்லிக் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 1/2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் மயோனிஸ் போட்டுக்கலாம். அடுத்து மில்க் ஊத்திக்கலாம், ரா மில்க் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈவனா. சாஸ்க்கு தேவையான மெயினான இன்கிரீடியன்ட் சீஸ் ஸ்லைசஸ் போட்டுடலாம். 2 சீஸ் ஸ்லைஸ் போட்டிருக்கேன். இப்ப அந்த பேனை வந்து கேஸ்ல வச்சுக்கலாம், சிம்லயே வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சாஸ் நல்ல கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது அந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி அந்த பட்டர் கூட நல்லா மிக்ஸ் ஆகி எவ்வளோ அழகாக நம்மளுக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைச்சிருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து சாஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஃபைனல் ஸ்டேஜில் லைட்டாக பெப்பரை க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சீஸ் கார்லிக் சாஸ்க்கு வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இருக்கணும் நம்ம டிப் பண்றதுக்கு, இதுதான் சூப்பரா இருக்கும். இப்ப டோனட்ஸை வந்து நம்ம 1 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணணும். எனக்கு டைம் இல்லாதனால நான் 1/2 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன், நீங்க 1 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப டோனட்டை இதுல நம்ம கையில எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டோனட்டை வந்து கார்ன்ஃபிளவர்ல நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈவனா எக்ல போட்டுக்கலாம். எக்ல டிப் ஆயிடுச்சு. இப்ப வந்து பிரெட் கிரம்ஸ்ல போட்டுக்கலாம். பிரெட் கிரம்ஸ்ல வந்து மெதுவா பொத்தனாப்புல எடுத்து டிப்
பரட்டி போட்டுக்கோங்க. இப்ப நம்ம பெர்ஃபெக்டான சிக்கன் டோனட் ரெடி ஆயிடுச்சு. இத ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் தான் ஊத்திருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு, மெதுவா போடுங்க டோனட்டை. இப்ப நம்ம டோனட் ரெடி ஆயிடுச்சு, நல்லா கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சு. இப்ப மிச்சம் இருக்க டோனட் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். கிறிஸ்பியான சிக்கன் டோனட்டும் ரெடி ஆயிடுச்சு, சீஸி கார்லிக் சாஸும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.